இனிமேல் வர அரசாங்கங்கள் காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புயல் அப்பப்ப வரும், அப்பப்ப பாதிப்பு, அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு குடும்பம் கூட பாதிக்கப்படாம பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் பகுதியில மக்களை போய் நேரடியா சந்திச்சிருக்கீங்க? வேதாரண்யம் முழுக்க முழுக்க இந்த வேதாரண்யம், கோடியக்கரை, கோடியக்கடல், காமேஸ்வரபுரம், நிறைய ஊர்கள் நாம் தமிழர் கூட்டிட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன பாதிப்பு? வயல் போச்சு, வீடு என்ன ஓட்டு வீடா? இனி கொடுறது, இனி கட்டுறது, அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, கொடுக்க வைப்போம். சிமெண்ட் விட கட்டிருங்க, ஏன்னா கடல் தெரியல பாக்கணும். சிமெண்ட் விட ஒன்றும் ஆகணும். ஒரு இந்த மாதிரி தளம் போட்டு ஒரு 500 அடி 400 அடி கட்டிட்டா போதும், பண்ண வைக்கணும். அதுதான் கூலிக்காரர் தானே, சாதாரண டீ அடிக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கான், வெள்ள வண்டி வெள்ள வைத்தவர் சிஎம் ஆயிருக்காரு. என்ன பெரிய கூலிக்காரன் இழக்காருமா? நாங்க உடனே கூலி வாங்குறேன், கூலி வாங்கிட்டு தான் நடிக்கிறேன். நானும் கூலிக்காரன் தான். கூரை வீடா ஓட்டு வீடா? நானும் பார்த்துட்டேன். நக்கீரன் தொலைக்காட்சி நேயர்கள் இதை பாக்குறவங்க தயவு செஞ்சு இதை சேருங்க. நான் பார்த்த வகையில இந்த கோடியக்கரையிலிருந்து இந்த வேதாரண்யம் அந்த பக்கம் பூ, என்ன பூ அது, பூவை தேடி அங்கிருந்து நானும் ஒரு 40-45 காராமத்துல எல்லாம் லட்சம் குடும்பங்களுக்கு மேல கூரை இல்லாம பாதிக்கப்பட்டு கால் தண்ணியில நிக்கிறாங்க. இது இனிமேல் வர்ற அரசாங்கங்கள் காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புயல் அப்பப்ப வரும், அப்பப்ப பாதிப்பு, அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு குடும்பம் கூட பாதிக்கப்படாம பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். இந்த
சாப்பாடு போட்டோம், புளியோதரை முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன்கள் 5-5 கிலோ நேத்து போன நேத்து முழுக்க போனதுல மக்கள் பாவம் ரேஷன் அரிசி பாதி மழை அடிச்சனால பாதி வெந்து வராம கொடுத்தாங்க, அதுவே சாப்பிடறோம்னு சொன்னாங்க. அதனால ஒரு முகாமுக்கு 5-5 கிலோ சிக்கன் கொடுத்தேன். அப்புறம் பல இடங்கள்ல ஆடைகள் என்னோட காஸ்டியூம் மிஞ்சினது தொட்டலாம் அவங்கள்ட்ட சொல்லியே படத்துல உபயோகமானது ஒரு 500-600 பேருக்கு வர்ற மாதிரி நான் மொட்டை மொட்டையா கொண்டு போயிருந்தேன். சொற்கேசில அதை முடிஞ்சாவே எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இப்ப அமைச்சர்கள்லாம் போகும்போது மக்கள் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. முதலமைச்சரே கூட பயணத்தை பாதியில இயற்கை சூழல காரணமா காரணம் அடிச்ச 2-3 மணிக்கு நான் மக்களோட ஒரு ஆடு மாடு மாதிரியும் மாட்டு சந்தையாவும் நாயோட கேவலமா நினைக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்களை. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. உயர் அடிச்சா மத மதப்பா இருக்காங்க. ஒரு கேரளாவில் இதுலானவுடனே பதறிக்கிட்டு எவ்வளவு அதோட மக்கள் சாவலியை தவிர மிகப்பெரிய பாதிப்பாங்க இருக்கு. ஒரு மரம் மிஞ்சல, லட்சம் லட்சம் மரங்கள் சாஞ்சிருச்சு. அது எப்படி இப்ப நடப்போறோம்னு தெரியல. எல்லாம் அதை நம்பி இருக்கிற சுய தொழில நம்பி இருந்த மக்கள் அதை சுத்தி இருக்கவங்க போட்டுகள்லாம் 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி கடல்ல இருந்து அந்த காமாட்சிபுரம் என்ன நல்ல ஊராச்சு காமேஸ்வரம் அங்கெல்லாம் ரோடுகள்ல கவுந்து கிடக்குது. அந்த படக்காட்சிகள் நீங்களே பாத்துருப்பீங்க. அன்பா அவங்க வந்து ஒண்ணு செய்ய வேணாங்க, குறைஞ்சபட்சம் வந்து பாக்க வேணாமா அப்படின்னு கதறாங்க. இல்ல பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க போறதா சொல்லிருக்காரு. ஏங்க எல்லாம் செத்து போன பிறகு போய் என்னங்க பண்றது? இப்ப மத்ததுக்கெல்லாம் ஓகே போயிடல, ஒண்ணுமே பண்ணல. இந்த மாதிரி இதில் எல்லாம் இடர்பாடுகள்லாம் ராணுவ வேகத்துல ஒரு துரித கணமா ஒரு அப்படி செயல்படுறத விட்டு போட்டு லெட்டர் எழுதுறது, அதாவது அவங்களுக்கு குறை சொல்ல வரல. ஒரே டிபார்ட்மெண்ட் நான் பாராட்டேன், தமிழ்நாடு அரசு. அந்த இபி வந்து எல்லா இடம் சாஞ்சு கிடக்கு, வயல்களுக்கு நடுவுல காட்டுக்கு நடுவுல இபி இருக்கு பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட் 1000-2000 பேர் வேலை செய்யறாங்க, அதை பாராட்டலாம். ஆனா உண்மை என்னன்னா அது பத்தாது. அவ்வளவு சாஞ்சு வேரோட சாஞ்சு கிடக்கு மின் கம்பங்கள்லாம். அந்த ஈரத்திலயும் நேற்று மழை அடிச்ச இதுவையோட அங்கங்க 10-20 பேர் நின்று வேலை வாங்கி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அது இன்னும் அதிகமான தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சு இன்னும் ஒரு அதிகமா ஏன் ஈகோ பாக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மக்கள் இப்ப இப்ப நம்ம நீங்க சென்னையில கரண்ட் இல்லாம இருக்க முடியாது. 24 மணி நேரம் கவர்னருக்கு வந்து எங்கெங்கயோ கூட்ட போறாரு, பெருக்க போறாரு. கவர்னரு சைட் அடிக்க போறாரு, பாத்ரூம் கதவு திறக்க போறாரு, 7 பேருக்கு விடுதலை கொடுக்க ஒரு சின்ன கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. இப்ப இது வந்து எவ்வளவு இடர்பாடு நாங்க போய் பாருங்க. உங்க ஸ்வச்ச பாரத்தோட நிலைமை தெரியும். ஸ்வச்ச பாரத்தோட நிலைமை ஒரு கக்கோஸ் இல்ல. அங்க 400-500 பெண்கள் ஆண்கள் 20-40 அறையில முகாம்னு பேர்ல அடைச்சு வைக்கப்படுறாங்க. ஒரு போர்வை இல்ல, பாய் இல்ல, கொசுக்கடி கரண்ட் இல்ல, ஒரு எல்லாத்துக்குமே ஜெனரேட்டர் அங்க இல்ல. அத்தனை முகாமுக்கும் அங்கங்க ஒரு ஒரு ஜெனரேட்டர். அந்த சத்தத்துல தூங்கவே முடியாது யாரும். கக்கோஸ் போக இடம் இல்ல. சுத்தி ஒரே இடர்பாடு. எங்க ஒதுங்குவாங்க? சுவச் பாரத்ங்கிறோம். மத்திய அரசு 59 நிமிஷத்துல 1 கோடி இதெல்லாம் சொல்லி ஏமாத்து, எப்பேற்பட்ட ஏமாத்து வேலைதான் இருக்கே தவிர மத்திய அரசு எந்த நிதி வந்தது, என்ன பண்றாங்க? மக்களை ஆடு மாடோட கேவலமா நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சிறந்த முறையில ஒரு 1 லட்சத்து இவங்க கண்டன்ட் அவளை போட்டாலும் அழகான வீடு கட்ட முடியும். எந்த கமிஷன் இல்லாம, லஞ்சம் இல்லாம. ஏன்னா சிமெண்ட்லால கட்ட சின்ன வீடு கூட ஒண்ணு பத்திரமா இருக்கு பாத்துக்க. இது உயரமா கட்டி கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி முகாமுக்கு வர மாட்டாங்க குறைஞ்சது மக்கள். நீங்க மக்களை சந்திக்கும் போது அவங்க என்ன சார் சொன்னாங்க? ரொம்ப அன்பா பார்த்தாங்க. அன்பா அவங்க கூட பழகணும், அவங்க அன்புக்கு ஏங்குறாங்க. இப்படி வழிநடத்தப்படுறது இனிமேலும் இந்த இப்போ ரெண்டு இன்னைக்குதான் பார்த்தேன், ஒரு நாளா இருந்தேன். இன்னைக்கு லாரி லாரியா அந்த போர் ஏதோ அந்த தார்பாய் மாதிரி எல்லாம் வந்து ஊருக்கு வெளியே அங்கங்க மண்டபத்துல நிக்குது. அமைச்சர்கள் கார்களுக்கும் அணிவகுத்து இது போல நிக்குது. அவங்க அந்த இதை போட்டு அந்த அதிமுக பிரிச்சு இந்த மாதிரி ஏதோ செய்வாங்க போல. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்து வரையும் சமமா பார்க்காம ஒரு கேவலமா நடத்துறது, கட்சி சார்ந்து நடத்துறது, இதெல்லாம் தொடக்கப்படணும். காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து கிராமம், ஏன்னா இந்த புயல் அப்பப்ப அடிச்சுட்டே இருக்கும், இன்னைக்கு நாளைக்கும் வரும். அதை வந்து பேரிடருக்காகணும்னா இப்படி இலவசங்களை கொடுத்து மறுபடியும் இலவசங்களுக்கு ஏங்குற பிச்சைக்கார கூட்டமா நம்ம வைக்க கூடாது, புரியுதுங்களா? அதுக்கு இத்தனை இத்தனை ஊருக்கு 150-200 வீடு எத்தனை என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சு அழகா கட்டி கொடுக்கணும். அது இது முன் வராது, இந்த அரசு பண்ணாரு. நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒன்னு தூய ஒரு தமிழர்கள் ஆட்சிக்கு வந்து உட்காந்தாதான் முடியும். அதுக்கு வேற வழி இல்ல. இல்ல அதுல நீங்க சொல்றீங்க வந்து ஓட்டு போட்டதுனால மாற்றம் வரும் அப்படின்னு அந்த வீடியோல சொல்றீங்க. கண்டிப்பா ஓட்டு அதாவது மாத்தி போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். மாற்றத்தை வேணும்னு சொல்றேன், மாற்றம் நீங்களே பாருங்க. இன்னொன்னு சாடுறேன் இந்த இடத்துல, நல்ல வேலை மீடியாக்கள் எல்லாமே என்ன சார் அங்க வேளாங்கண்ணியோட நின்னுறாங்க. ஒரு ஆள் வரலைங்க சார், ஒரு ஆள். இந்த இத்தனை ஊடகங்கள் இருக்கு, பல டிவிக்கள் பேச விரும்புற அனைத்து தொலைக்காட்சியும் போய் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சார் பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன் சார் இங்க நாட்டுக்குள்ள இருக்கிற
இவங்க சொந்த நாட்டு மக்களை அந்த பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க ரசிகர்கள் வேணும். அப்படி அனாதையோட கேவலமா நாயோட கேவலமா நிக்கிறாங்க. அவங்கள ஆபத்துலயும் இக்கட்டுலயும் இருக்காங்க. இந்த அனைத்து ஊடகங்களும் அங்க போய் ஏன் சார் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க? இதை சாடுறேன் சார், மிகப்பெரிய வன்மையா நான் சாடுறேன் சார். இது வந்து வெளிநாட்டுல இலங்கையில நடந்ததுக்கு தான் உங்களால போக முடியல. போய் பாருங்க, கோடியக்கரையில் அங்க இருக்க கொடூரங்களை பாருங்க, பொன்னநாத்த நாருங்க. அதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும். அதாவது மான்கள் குதிரைகள் ஆயிரக்கணக்காக செத்து மடியுது, உயிரோடு இருக்கிற சாப்பிடல, சாப்பிட முடியல. சொல்றேன், அதாவது இதுக்காக சொல்றேன். இப்ப கடல்ல தள்ளிக்கிட்டு போய் ஆயிரக்கணக்கா ஒண்ணு இல்ல, எல்லாம் செத்து கிடக்கு, மல்லாக செத்து கிடக்கு. புதைக்க இடம் இல்ல, ஒரு ராணுவம் இதுல வேலை இல்ல. எந்த காசு எப்படி வரும்னு தெரியாது. அந்த கால் தண்ணியிலேயே மக்கள் போய் கக்குஸ் போறாங்க. கொசு உற்பத்தி பெருகி பல டிசீஸ் வரும். நாம் தமிழர் வந்து இப்ப மான்கள் வளர்க்க கூடாது, வளர்க்கணும், சட்டத்தை மாத்தணும். எது உற்பத்தி பெருக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டு தலைநகரை வைக்கணும்னா சந்தன மரம், இந்த செம்மரம், மான்கள், மயில்கள், இதெல்லாம் லட்சக்கணக்கா வளர்க்கணும். எல்லா பறவைகளும் அங்க செத்து போச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்க? கோடிக்கரையில ஒரு பறவை இல்ல, எல்லாம் செத்து போச்சு. அவ்வளவு பெரிய புயல், இவங்க என்னடா தேசிய பேரிடர் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, ஈகோ பாக்குறாங்க, என்ன நடக்குன்னே தெரியல. ஆடு மாடோட கேவலமா நடத்துறாங்க. இது போறாங்க வர்றாங்க அமைச்சர்கள், 1000 கோடி பண்றீங்கிறாங்க, அப்பயும் 8 வழிச்சாலை அமைக்கப்படும் பேசுறாரு. ஐயோ, எனக்கு கேவலமா இருக்குங்க. அந்த சாலைகளை போய் பாருங்க, 8 வழிச்சாலையை ஒழுங்கா போட்டு செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த பாண்டிச்சேரி டு கடலூர் போற ரோடுகள்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த கொற்ற மலையிலேயே போயிட்டு மலையிலேயே வந்து இதெல்லாம் கொற்ற மலையிலேயே போய் நிவாரணம் செஞ்சோம். எங்களுக்கு எல்லாம் எந்த இதுவும் இல்ல, பிரஸ்ல வரல அந்த ஒரு ஆதங்கம். நேற்று கோடியக்கரை மக்கள் எல்லாம் பிரஸ்ல நீங்க காமிச்சிக்க முடியல, நக்கீரன் தொலைக்காட்சி வர முடியல, கொற்ற முடியல. அவரு தோவையில இருந்தனால அந்த சகோதரர் வர முடியல. ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அதாவது அன்பால கூப்பிடுறாங்க. இவங்க கார்ல சரி சரின்னு போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பிரஸ் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரஸ் இல்ல, எல்லா பிரஸும் எல்லாம் அமைச்சர் குண்டு பின்னாடியே போறான். நாங்க நாம் தமிழர் அனாதை மாதிரி போய் மக்களை பாக்குறோம். என்ன சார் ஜனநாயகம் இது? நாட்டு மக்களை மதிக்கணுங்க முதல்ல, நிவாரணம் அப்புறம். அவங்களே சொல்றாங்க மாற்றம் வரும். ஒரு தமிழனை இந்த நாட்டை நேசிக்கிற சீமான் போன்றவர்கள் ஆட்சியில் அமர்த்தணும். நீங்க அதுக்கு உதவணும்.